ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிஎன்சி மிஷினில் த்ரெட்டிங் ப்ரோக்ராமை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். சிஎன்சி மிஷினில் த்ரெட்டிங் ப்ரோக்ராம் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நம்ம பார்த்தோம். இப்போது த்ரெட்டிங் ப்ரோக்ராமை வச்சுட்டு இப்போ எப்படி நம்ம வந்து ஈஸியாக இப்போ த்ரெட்டிங் ப்ரோக்ராம் வந்து எப்படி மிஷினில் ரன் ஆகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிங்கிள் பிளாக்ல ரன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து மிஷினை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஹோம் பொசிஷன்லேருந்து டூல் வந்து ஃப்ரண்ட்டில் வருது. ஃப்ரண்ட்டில் வந்த உடனே இப்போது ஜாப் கிட்ட வருது, இங்கே பாருங்கள் G1X18.5A35 இருக்குது, அந்த மாதிரி சாம்பர் அடிக்குது. அதுக்கப்புறம் சாம்பர் அடிச்சுட்டு அடுத்த டூல் பாருங்கள் Z15 போயிட்டு ஹோம் பொசிஷன் போகுது. இப்போ பாருங்கள் மிஷினில், இப்போது இதுக்கு முன்னாடி பார்த்த லைனில் இப்போ நம்ம சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, டூல் போயிட்டு ஃப்ரண்ட்டில் சாம்பர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேக்கில் 50 வந்துட்டு ஹோம் பொசிஷன் போகுது. இப்போ ஹோம் பொசிஷன் போயிடுச்சா, இப்போ பாருங்கள் டூல் சேஞ்ச் ஆகுது T0301. அதுக்கப்புறம் டூல் சேஞ்ச் ஆகிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து மூவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் சாம்பர் ஃப்ரண்ட்டு சாம்பர் அடிக்கிறது. ஃப்ரண்ட்டு சாம்பர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் நிற்க போகுது. இப்போ பாருங்கள் ரிட்டன் போயிடுச்சு. ரிட்டன் போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, டூல் இப்போ சேஞ்ச் ஆக போகுது. இங்கே பாருங்கள் டூல் சேஞ்ச் ஆகுது. டூல் சேஞ்ச் ஆகிட்டு ஃப்ரண்ட்டில் சாம்பர் பண்ண போகிறாங்க, சாம்பர் அடிக்க போகுது. இப்போது ஃப்ரண்ட்டில் சாம்பர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ த்ரெட்டிங் ஆப்ரேஷன்ஸ் வந்து ரன் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து த்ரெட்டிங் ஆப்ரேஷன் ஓட்டுறதுக்கு முன்னாடி டயா வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறமா தான் நம்ம த்ரெட்டிங் ஓட்ட முடியும். இப்போ பாருங்கள் அடுத்த டூல் வந்து இண்டெக்ஸ் ஆகுது, இதுதான் த்ரெட்டிங் டூலு. இப்போ வந்து த்ரெட்டிங் டூல் ஓடப்போகுது அப்படின்னா, நார்மலாக இந்த ப்ரோக்ராமில் இந்த மாதிரி தான் இருக்கும். G78X19.5Z-19.5F இருக்கும் ஃபீட் ரேட்டு. அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஒரே பாஸில் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். த்ரெட்டை வந்து ஒரே பாஸில் கொடுக்க முடியாது, அதனால தான் நம்ம இப்போ வந்து எக்ஸ் வேல்யூ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம். 20.4, 20.5, 20.55, 20.58, 20.55, 20.6062 இந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருப்போம். 0.1 மேக்ஸிமம் 0.08 அந்த அளவுக்கு தான் கொடுத்துருப்போம். இப்போ 20.64 ரெண்டு டைம் கொடுத்துருக்குது. எதுக்குன்னா, ஒரு டைம் ஓடும், அதுக்கப்புறம் அதுமேலேயே ஓடும்போது நமக்கு அந்த ஃபினிஷிங் வந்து கிளியராக கிடைக்கிறதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி இப்போது இந்த பிளாகை நீங்கள் இப்போ பார்த்தீங்க, இப்போ அது எப்படி ரன் ஆகுதுன்றத இப்போ பாருங்கள். இப்போது ஒரு ஒரு பிளாக்லேயும் த்ரெட்டிங் டூல் வந்து ரன் ஆகும்போது த்ரெட்டிங் வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு சிங்கிள் பாயிண்டில் கட் எடுக்கும்போது அது ரொட்டேட் ஆகிட்டு அப்படியே மூவ் ஆகும்போது பார்த்திங்கன்னா, அப்படியே அந்த ஒரு ரெவால்யூஷன் ஒரு சுற்றுக்கு இவ்வளோ மூமெண்ட் ஆகணும் அப்படின்றது அதில் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு சக்கு வந்து ஒரு ரொட்டேஷன் ஆகும்போது அது வந்து ஒரு அந்த பிச் வேல்யூ எவ்வளோ இருக்கோ அந்த பிச் வேல்யூக்காக அது வந்து மூவ் ஆகும். அதை வச்சு தான் அது மூவ் ஆகும். அது எவ்வளோ மூவ் ஆகணுன்றத பார்த்துட்டு தான் நம்ம வந்து அதுக்கு அடுத்தது இது வந்து ப்ராசஸ் நடக்கும். இப்போ வந்து ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ அது வந்து இப்போ இந்த பிளாக் ஓடினது வந்து எப்படி ஓடும் ஓடியிருக்கும் அப்படின்றதுக்கு இப்போ மிஷினில் இந்த இடத்துல காட்டுற பாருங்கள். இப்போ த்ரெட்டு வந்து இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் போய்கிட்டே இருக்கும். ஃப்ரண்ட் இப்போ இஜெட்டில் மூவ் ஆகும், இஜெட்டில் மூவ் ஆகிட்டு ஒரு த்ரெட்டு ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் இஜெட் எக்ஸ் மைனஸ் ஆகிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்துடும். திருப்பி எக்ஸ் வந்து பழைய பொசிஷன் போயிட்டு திருப்பி அப்படியே அடிக்கும், திருப்பி ரிட்டர்ன் வரும். இந்த மாதிரி தான் மாறி மாறிட்டு ஓடிட்டுருக்கும். த்ரெட்டிங் ஆப்ரேஷன்ஸில் இந்த மாதிரி தான் மூவ் ஆகும். இது வந்து இன்டர்னல் த்ரெட்டிங்காக நம்ம இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுவே எக்ஸ்டர்னல் த்ரெட்டிங்லேயும் சேம் ப்ராசஸில் சேமாக தான் நடக்கும். இந்த இன்டர்னல் த்ரெட்டாக இருக்கட்டும் இல்லை எக்ஸ்டர்னல் த்ரெட்டாக இருக்கட்டும், சேம் கண்டிஷன் சேம் தான். இப்போ வந்து த்ரெட்டிங் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது அந்த வி த்ரெட் தான் நம்ம பண்ணுவோம். இது வந்து அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், அதுக்கப்புறம் இந்தியன் ஸ்டாண்டர்டில் ரெண்டு டைப் இருக்கும். அது வந்து இந்தியன் ஸ்டாண்டர்டில் வந்து வேறு மாதிரி வரும், அமெரிக்கன் ஸ்டாண்டர்டில் வேறு மாதிரி இருக்கும். நம்ம அந்த அது வந்து வியோட ரெண்டு வீக்கும் இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ் மட்டும்தான் மாறும். அது என்னன்றதுக்கு கால்குலேஷன் வந்து அது பெருசாக போகும் எக்ஸ்பிளைன் பண்ணால். அதுக்கு வேணால் நான் த்ரெட்டிங் ப்ரோக்ராமுக்கு தனியாக நான் ஒரு வீடியோஸ் வந்து க்ரியேட் பண்ணி போடுறேன். எப்போயுமே த்ரெட் அடிக்கிறோம் அப்படின்னா த்ரெட்டுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து சாம்பர் இருக்கணும், அதுக்கப்புறம் த்ரெட்டு எண்டிங்கில் வந்து நம்ம சாம்பர் இருக்க தேவையில்லை. இப்போ இன்டர்னல் த்ரெட்டுனா உள்ளே வந்து ஒரு க்ரூவோ இல்லைனா வெளியிலனாலும் அந்த த்ரெட்டு முடிகிற இடத்துல வந்து ஒரு க்ரூ வந்து ஃபார்ம் பண்ணால் பெட்டராக இருக்கும். அது வந்து
டைப் பண்ணும்போதும் கிளாம் பண்ணும்போதும் அது கிளியராக இருக்கும்.